திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பக்கவாட்டில் சைக்கிளில் வந்த முதியவர் மோதி கீழே விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதில் நூல் இழையில் அவர் உயிர் பிழைத்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். நேசராஜன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா, திருவாரூர் நகரத்துக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் திலகர். இவர் கூலி தொழிலாளர். இவர் தனது சைக்கிளில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தை கடந்து திருவாரூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த போது, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியுள்ளார். இதில் பேருந்தின் பக்கவாட்டில் அவரது தலை மோதியதில் அவர் பேருந்து பின்பக்க டயருக்கு சற்று தள்ளி விழுந்துள்ளார். நல்வாய்ப்பாக அவர் பின்பக்க கட்டத்திற்கு சற்று தள்ளி விழுந்ததால் மயிலையில் உயிர் தப்பினார். இதனையடுத்து உடனடியாக தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டு அதில் இருந்த பயணிகள் நடத்துனர் ஆகியோர் ஓடி வந்து முதியோரை தூக்கினர். மேலும் அவரை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார். தற்போது பரபரிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வருகிறது. மேலும் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, சென்னை, நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் எப்போதும் கூட்டம் அதிகமாக காணப்படும். அதே நேரத்தில் அனைத்து கனரக வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் பழைய பேருந்து நிலையத்தில் வந்துதான் செல்கிறது. மேலும் இங்கு வேகத்தடை அமைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைக்கின்றனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.